ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி வந்து ஒர்க்குக்கு போயிட்டு 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அங்கே வேலைக்கு போயிட்டு அங்கேயே வந்து கால் பண்ணி, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து கால் பண்ணி, உனக்கும் ஆராதனாக்கும் வாங்கியிருக்கேன், ஆனால் சுகாஷ் குட்டிக்கு எதுவும் வாங்கலை, வந்து தான் வாங்கி தரணும், உனக்கும் ஆராதனாக்கும் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நமக்கு ஏதாவது வாங்கினு சொன்னாவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னவா இருக்குது என்னவா இருக்குன்னு நானும் கேட்டேருந்தேன், சொல்லவே இல்லை. அப்புறம் சுகாஷ் குட்டிக்கு தான் வாங்காமல் வந்துட்டேன், வந்து தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொண்டு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ எப்படி இருந்தாலும் திட்டத்தான் போகிற, பரவாயில்ல இருந்தா, எப்படி இருந்தாலும் திட்டத்தான் போகிற, பரவாயில்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன திட்ட போகிறேன், நான் எதுக்கு திட்டுற மாதிரி எதுக்கு பொருள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்தா பாரு, ஆனால் நம்ம போனதுக்கு மறுபடியும் வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேணா, வீடியோவெல்லாம் எடுத்தால் நீ வீடியோவிலேயே திட்டிடுவ, அதனால் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ தனியாக உட்காந்து வீடியோ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது என்னன்னு நம்ம வந்து இப்போ உங்கள் முன்னாடி தான் நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அப்படி திட்டுற மாதிரி என்ன வாங்கினாங்கன்னு எனக்கே தெரியல. வந்து இந்த பாக்ஸ் தான் வந்து கொண்டு வந்தாங்க. பார்த்தா ஆடுது கடை கடனா, ஆனால் என்னவா இருக்குன்னு எனக்கே தெரியல. இதுவாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நீங்க வந்து இது என்னவா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஹேரோட அக்சசரிஸ் அப்படின்னு ஓட்டு. ஓ மை காட், இங்க பாருங்க, ஒரே கிளிப்பு, அதுக்கப்புறம் ஹேர் பேண்டு, பாசி, இங்க பாருங்க ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இருக்குது. ஏன் திட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சிலது எனக்கு பிடிக்காம இருக்கும், அதனால திட்டுவேன். ஒரு சிலது ரேட் அதிகமா இருந்தா திட்டுவேன். அப்புறம் வந்து இவ்வளோ எதுக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லியும் திட்டுவேன், அதனால வந்து நீ திட்டுவே திட்டுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பாசியெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க, இது மாதிரி ஒன்று. ஆனால் ரேட் எவ்வளோன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே கலரில் இது மாதிரி ஒன்று. இந்த மூணுமே ஒரே மாதிரி கலர், ஆனால் வந்து டிசைன் வந்து வேறு வேறு மாதிரி. அதுக்கப்புறமா இது மாதிரி, இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது, பரவாயில்ல இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குது. இது இன்னுமே கலர் கலரா இருக்கும், அதுவா இருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கு. எல்லா டிரெஸ்க்குமே மேட்ச் ஆயிருக்கும். ஆனா அது பிளாக் அண்ட் ஒயிட்டா போச்சு. அதிகமா இதுல வாங்கிட்டு வந்தது பிளாக் அண்ட் ஒயிட் தான் நிறைய இருக்குது. ஆனால் நாம ட்ரெஸ்ஸு கலர் கலராக தான் எடுப்போம். இங்கே பாருங்க, எனக்கு இதெல்லாம் நான் போடுவேன் என்னன்னு தெரியலையே. லாங் டாப் போட்டு போட்டோம்னா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி கிளிப்பு போட்டேன்னா ஹேருக்கு வந்து பத்தவே, அதாவது ஹேர் நிறையா இருக்கும், இந்த கிளிப்பு பத்தாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து மொத்தமாக எல்லா முடியும் சேர்ந்து போட்டாவே இது ரொம்ப தாராளமாக பெருசாகவே இருக்கு. ஏன்னா முடியே இல்லை, முடி இல்லாதப்ப தான் இங்கே வருது எவ்வளோ பெருசு வருது. அப்போ வந்து நான் ஸ்கூல் படிக்கும் நிஜமாலுமே இந்த கிளிப்பே எனக்கு பத்தாது, அவ்வளோ முடி இருக்கு, பாதி முடிக்கிட்டா வந்து இது பத்தும். இப்போ எல்லா முடியும் சேர்ந்தாவே கிளிப்பு மிக பெருசாக இருக்கும், தாராளமாக இருக்கு. பாருங்க இது நல்லா இருக்குது, பொசு பொசுன்னு. ஐயோ இப்போவே பிஞ்சு வருது இதை, இங்கே பாருங்க பாப்பா அழகா இருக்கு. உள்ள வந்து ஒயிட் கலர்ல ஒரு குட்டி ரோஸ் இருக்குது. இங்க பாருங்க இந்த மாதிரி கிளிப், இது வேணா இதுதான் வந்து இப்போ கரெக்டா இருக்கு. என் முடிக்கெல்லாம் வந்து இதுதான் எல்லா முடியும் சேர்ந்து போட்டாவே இந்த கிளிப் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி கிளிப்பு, மூணு கிளிப் ஹாட்.
இது வேணா சூப்பரா இருக்குது. இத போட்டுட்டு சொல்வதெல்லாம் உண்மையில வருவாங்கல்ல லட்சுமி ராமகிருஷ்ணன், அது வாருமா? இத வாசிப்பார் அவங்கதான் இது வாரம் போட்டிருக்காங்க. எனக்காமா சாரி கட்டி போட்டா நல்லா இருக்கும். இந்த கிளிப் அழகா இருக்கு. ரோஸ், குட்டி ரோஸ் நடுவில் இருக்குது, ரெண்டு பக்கம் சங்கு இருக்கிற மாதிரி சுத்தி கிளிஞ்சல்கள் வந்து வச்சிருக்கு. இந்த கிளிப்புமே எல்லாமே பெருசா தான் இருக்கு நினைக்கிறேன். அப்பெல்லாம் இந்த கிளிப் பத்தாது, இப்ப எல்லாமே பெருசா தான் இருக்கு. இது மூணு கிளிப்பு. இது ஆல்ரெடி இதே மாதிரி இதே குட்டி ரோஸோட ஆராதனாக்கு இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் வாங்கிட்டு வந்தாச்சு மூணு ஜோடி. குட்டி குட்டி கிளிப்பு, இந்த மாதிரி கிளிப்பு, இது நல்லா இருக்குது. இது சூப்பராக இருக்குது. ஸ்டோன் வச்சது. இது அதிகமாக முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணுவேன், இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து கைக்கு போடுறது, குழந்தைங்களுக்கு போடுறது ஒரே மாதிரியே. இது அப்புறம் இது மாதிரி ஒரு லப்பர் பேண்டு, லப்பர் பேண்டு திராட்சை கொத்து மாதிரி இருக்குது. இது ஒண்ணு சின்ன கிளிப்பு. இதெல்லாம் பிள்ளைங்க போடுறது. இந்த ஒரு கிளிப்பு, இதுவும் ஒரு அதே மாதிரி சேம் ஒரே பீஸ் ரெண்டு ரெண்டா இருக்கு. இது ஒண்ணு கலர் கலர். இதெல்லாம் பத்துமா? ஆராதனை கை கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸே நிறைஞ்சிருக்கு. நீ ரெண்டு மூணு வருஷத்துக்கு நம்ம வந்து கிளிப்பே வாங்க தேவையில்லை, பாசி எதுவுமே வாங்க தேவையில்லை போலது. எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ரேட் ஓவரா இருக்கும். நிறைய வந்து எல்லாம் பிளாக் கலர் கலந்த மாதிரியே இருக்கு. முக்கால் வாசி பாசி கலர் கலரா இருந்தா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு, திட்டக்கூடாது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எது இதில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரேட் எவ்வளோ வரும் மொத்தமாக சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இங்கே வந்து சுகாசர் அதை எழுது, சுகாஸ் ட்ரிப்பு சுகாசுக்கு வேறு வாங்கிட்டலேன்னு ஒரே கோபம். ஏன் சுகாஸ்? சரி உனக்கு தான் வேறு வாங்கிக்கலாம். பாருங்கள், கடையே வைக்கலாம் போல இருக்குது. பாசி கிளிப்புன்னு சொல்லி கடை வச்சிடலாம். எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் ஒரே மாதிரி, ஒரு சிலது மூணு. ஓகே, ஆராதனா குட்டி கலர் கலராக போட்டுடலாம். இனிமேல் ஸ்கூல் போனாங்கன்னா கலர் கலராக போட்டுடலாம். ஆராதனா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை, ஆனால் பாசியாக இருக்கட்டும் கிளிப்பாக இருக்கட்டும் எது குத்தி விட்டீங்களோ கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் கழட்டி எரிஞ்சிடுவாங்க. ஓகே, அப்படியே பத்திரமா வச்சுருக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதிகமாக காசு வேஸ்ட் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, திட்டக்கூடாது. ஆசையாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் திட்டக்கூடாது. ஏன் சுகாஸ்? ஆ, ரப்பர் கீழே சுகாஸ் பாருங்க என்ன சொன்ன. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சக்தி அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பரிசு. ஏன் சுகாஸ்? அன்பு பரிசு. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சக்தி இருந்து வீடியோ போட்டது நல்லா இருந்திருக்கும், ஆனால் வீடியோக்கே வரலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் தனியாக உட்காந்து விட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.